Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு ஆன்மீக சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக். இந்த டாபிக் கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும் நான் நம்புறேன். வாங்க என்ன வீடியோன்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு முறைதான் இப்போ நம்ம பார்க்க கூடிய இந்த வீடியோல பணம் வந்து நம்மளுமே நமக்கிட்ட குறையாம இருக்கிறதுக்கு பண கஷ்டம் வராம இருக்கிறதுக்கு பண தட்டுப்பாடுன்றதே வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த எட்டு பொருட்களை சேர்த்து நம்ம ஒன்று சேர்த்து வைப்பதனால் நம்ம கிட்ட வந்து பணம் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். பணம்ன்றது குறையவே குறையாது, பண கஷ்டம்ன்றது வரவே வராது. அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்மளுடைய சித்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த முறைகளை ரொம்ப சக்தி வாய்ந்த முறையாக நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை வந்துட்டு அந்த காலத்தில் முன்னோர்களும் சரி, ராஜாக்கள், மன்னர்கள் எல்லாமே இதை தான் பின்பற்றி வந்துட்டு இருந்திருக்காங்க. இதன் மூலமாக பண்ணுறதுனால அவங்ககிட்ட எப்பவுமே பணம் இருந்து கொண்டே இருந்திருக்கு, நல்ல செல்வ செழிப்போட வாழ்ந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே சக்தி வாய்ந்த முறையை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த முறையில் வந்துட்டு நம்ம வீட்டில் நம்ம பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு வந்து ரொம்பவே எல்லா வகையிலையும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முறை தான். எட்டா கனியை கூட எட்டி பிடிக்க முடியும்ன்றது இந்த பரிகார முறை. அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த முறை. இந்த முறையில வந்து நம்ம பின்பற்றி ஃபாலோ பண்ணி செஞ்சிருக்கப்போ இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் அத்தனையும் அதில் இருக்கக்கூடிய வாசனை வந்து பணத்தை வந்து நம்ம கிட்ட ஈர்த்து காந்த மாதிரி கொண்டு வந்து சேர்க்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு மேக்னெட்டிக் பவர் உள்ள ஒரு பரிகார முறை தான் இந்த பொருட்கள்ல இருக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். இதுக்கு ஜவ்வாது வேணும், வெட்டிவேர், மஞ்சத்தூள், கோரோஜனை, இது அகில் பட்டை, அடுத்தது திரவிய பட்டை, நெக்ஸ்ட்டு மஞ்சள் கிழங்கு, அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஜாதிபத்திரி. இவ்வளோதான் இந்த பொருட்களை தான் நம்ம வந்துட்டு இந்த மஞ்சள் கலர் துணியில் வச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்ட போகிறோம். அதுக்கு மஞ்சள் கலர் துணி இது ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த துணி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 20 ருபீஸ் தான் இருக்கும். இது வந்துட்டு நார்மலாக அந்த ப்ளவுஸ் பீட்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கடைகளில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம், அதில் கொஞ்சமாக இருக்கிறது தான் மீதி பேலன்ஸ். இது இந்த துணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எல்லாமே ஒரு இது ஒரு 10 ருபீஸ் கேட்டாலே கொடுப்பாங்க வெட்டி வேறு உங்களுக்கு. அடுத்தது வந்து இந்த கோரோஜனை பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ், திரவிய பட்டை, அகில் பட்டை எல்லாமே 20 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க, அதுக்கு கம்மியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கிழங்கு வந்து ஒரு 5 ருபீஸ் தான், இதுவும் ஒரு 20 ருபீஸ் தான் கொடுத்தாங்க. எல்லாமே ரொம்ப கம்மியான விலைக்கு தான் இருக்குது. நீங்கள் குறைஞ்சபட்சம் 20 ரூபாய்க்கு எல்லாமே வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மூட்டையெல்லாம் எங்கெல்லாம் நீங்கள் வைக்கலான்னா, நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பணப்பெட்டியில் வைக்கலாம், பீரோவில் வைக்கலாம், கள்ளப்பெட்டியில் வைக்கலாம், நகை வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம், பூஜை அறையில் கூட வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இதை எப்படி பண்ணணுன்றதை இப்போ பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் இதை மாதிரி துணி எடுத்துக்கோங்க, தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம ஒவ்வொரு பொருளாக வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஜாதிபத்திரி வச்சிடலாம், மஞ்சள் கிழங்கு வைக்கலாம், அடுத்தது அகில் பட்டை, திரவிய பட்டை வைக்கலாம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோரோஜனை, மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சிடலாம். கோரோஜனை இவ்வளோ தான் கொடுத்தாங்க, இது 20 ருபீஸு. நான் இதெல்லாம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க போகிறோம். நம்ம எக்ஸ்ட்ரா திரும்ப இன்னும் நிறைய இடத்துல வைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரே நிறைய இடத்துக்க வேணாம். கோரோஜனை, இப்போ இந்த கோரோஜனெல்லாம் நம்ம வீட்டில் பூஜை அறையில் வச்சுக்கிறது ரொம்பவே லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடியது. அடுத்தது மஞ்சள் பவுடர், மஞ்சள் பவுடர் அடுத்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜவ்வாது எடுத்துக்கோங்க, ஜவ்வாது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் ஜவ்வாதோட பயன்கள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கு நம்ம சேனலில், அதோட லிங்க்கு நான் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜவ்வாதில் அந்தளவுக்கு ஆன்மீக யூசேஜ் நிறையவே இருக்குது. ஜவ்வாது கொஞ்சம் நான் போட்டுக்கிட்டேன், இப்போ எல்லாமே போட்டாச்சுங்க. போட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வெட்டி வேர் வச்சுக்கோங்க, அவ்வளோதான்.
இந்த வெட்டி வேற வச்சிட்டு நீங்க என்ன பண்ணனும்னா இப்போ இதுல 8 பொருட்கள் சேர்த்திருக்கோம் இந்த வெட்டி வேர் மஞ்சள் தூள் மஞ்சள் கிழங்கு அப்புறம் ஜாதிபத்ரி அடுத்து திரவியப்பட்டை அகில்பட்டை கோரோஜனை 8 பொருள் கரெக்ட்டா சொல்லிட்டேன் நானு அவ்வளவுதான் கூடவே இந்த மஞ்சள் துணி இப்போ இத என்ன பண்ணுங்க ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு இத கட்டிறதுக்கு மஞ்சள் கலர் நூல் தான் யூஸ் பண்ணனும் நீங்க வேற கலர் யூஸ் பண்ண கூடாது அப்படி இல்லனா இதே துணியிலேயே கொஞ்சமா ஒரு கட் பண்ணி நீங்க மூட்டை மாதிரி கட்டிறதுக்கு துணி கட் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த துணியில சும்மா ஒரு கயிறு மாதிரி நான் கட் பண்ணிட்டேன் இது இப்படி இருக்கு இத வந்துட்டு இந்த மூட்டை மாதிரி இத நல்லா சுருட்டிக்கோங்க சுருட்டிட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா இத கட்டிடுங்க இப்படி தான் கட்டணும் கட்டிட்டு நாட் போட்டுக்கோங்க போட்டுட்டு என்ன பண்ணுங்க இப்படி தான் இருக்கு இந்த மூட்டை சரிங்களா இப்போ பாத்துக்கிட்டீங்களா இப்படி தான் இருக்கு இப்போ இந்த மூட்டைக்கு மஞ்சள் குங்குமம் மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுக்கு வார வாரம் தூப தீபம் நீங்கள் காமிக்கணும் நம்ம வெள்ளிக்கிழமையில வீட்டில் பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ வந்து இதுக்கு வார வாரம் தூப தீபம் காமிக்கணும் இப்போ இதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் மஞ்சள் இப்போ வச்சுட்டேன் நான் சரிங்களா அடுத்தது குங்குமம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய நமக்கு மேக்னெட்டிக் மூட்டைன்னு சொல்லலாம் நம்ம சொல்லணும்னா அந்த அளவுக்கு பணத்தை சக்தி வாய்ந்த முறையில் நமக்கு பணத்தை வந்து ஈர்த்து நம்மக்கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு பரிகார முறை தான் இந்த முறை இந்த மூட்டையும் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இப்போது பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடலாம் இவ்வளோதான் ரொம்பவே வந்து சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இதில் இருக்கக்கூடிய பொருட்களோட வாசனை எல்லாமே பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அந்த அளவுக்கு பணத்துக்கு சக்தி வாய்ந்த ஒரு முறையாக சொல்லப்படுது இதை எல்லாருமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோடைய பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது யூஸ் பண்ணி பார்த்ததில்ல நான் இப்போ வீடியோக்காக இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு இதை தனியாக எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டே நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுருக்கோம் இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இதை நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு நம்மளுடைய சித்தர்கள் குறிப்பிட்டுள்ள ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த பரிகார முறை தான் பணத்தை நம்மக்கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள்கிட்ட பண தட்டுப்பாடுன்றது வராது அப்படியே பண கஷ்டத்தில் இருக்கீங்கனாலும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய வகையில் இதோ ஒரு வகையில் உங்களுக்கு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் கொண்டு வச்சுருங்க பீரோவில் வைங்க கல்லாப்பெட்டியில் வைங்க இவ்வளோதான் இந்த மெத்தடு இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை வந்துட்டு நீங்கள் செய்யக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமையில் செய்யலாம் புதன்கிழமையில் செய்யலாம் அது சுக்கர உரையில் செய்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி செய்கிறப்போ நமக்கு இதனுடைய பலன்கள் வந்துட்டு நமக்கு சீக்கிரமாகவே கண்கூடாக தெரியும் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு 100% பலன் தரக்கூடிய ஒரு முறை தான் இந்த முறை இதை நிறைய பேர் செஞ்சு பயன்பட்டுருக்காங்க நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இதனுடைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் பலன்கள் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக நான் இனிமேல் போட போகிறேன் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்